ஹாய், உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஷாம். இது ஷீன்லாக்கோட நோ அவர் ப்ராடக்ட்ஸ். ஷீன்லாக் கம்பெனி 1962 இருந்து பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில டாமினேட் பண்றாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா நாம சொல்லணும்னா டெக்கரேட்டிவ், ஆட்டோமோட்டிவ், அதுக்கப்புறம் வுட், அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி. நாம இப்போ ஷீன்லாக் புது ப்ராடக்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கிறத பாப்போம். வுட்டுக்கு நல்ல கிளாசி பினிஷ கொடுக்கணும்னா எப்பவுமே நாம மெலமின் பாலிஷை தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வுட்டை பூச்சிகள்ல இருந்து பராமரிக்கிறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா பிரச்சனையே இங்க தான் ஆரம்பிக்குது. ஒரு பொதுவான மெலமினை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது அது நாற்றம் அடிக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதனால நம்ம கண்ணுக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பிரீத் பண்ணும்போதும் அது உடலுக்கு நல்லதில்ல. இந்த கேட்டகரியில ஷீன்லாக்கோட மெலமின் பிளஸ் மட்டும் தான் நாம சொன்ன எல்லா கேட்டகரியில இருந்தும் வேறுபடுது. ஃபார்மால்டிஹைடோட எமிஷன் கம்மியா இருக்கிறதால அது நம்ம கண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதோடைய வாசனையும் ரொம்ப கம்மியா இருக்கும். கம்பேர் பண்ணி பார்த்தா மற்ற ப்ராடக்ட்டை விட விலையும் கம்மியா இருக்கு. இப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்காக தான் நாம இப்போ ரெண்டு புது வுட் பேனல்ஸை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேல நம்ம பிராண்டான ஷீன்லாக் மெலமின் பிளஸ் 2K வுட் பாலிஷையும் மார்க்கெட்ல இருக்கிற வேற ஒரு ப்ராடக்டையும் அப்ளை பண்ணி பார்க்க போறோம். அந்த வுட்ல இருக்கிற அனிவினஸ் திக்னஸ்க்கு ஏத்த மாதிரி 80 220 ரேஞ்சுக்குள்ள இருக்கிற சாண்ட் பேப்பர்ஸை பயன்படுத்துறது நல்லது. இப்போ இதை கோட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒருவேளை டார்க்கர் ஷேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஷீன்லாக் வுட் ஸ்ட்ரெயினரை இந்த இடத்துல நீங்க பயன்படுத்தலாம். மெலமின் பிளஸ் சீலருங்கிறது ஒரு 2-pack ப்ராடக்ட். முதல்ல பேஸை நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் 9:1 ரேஷியோல தான் நம்ம ஹார்ட்னரை இதுல கலக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிக்சரோட 25% SP58 மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 10 அதை அப்படியே விட்டுருங்க. குறிப்பா இதை சூரிய வெளிச்சத்துக்கு நேரடியாவோ ஹை ஹியூமிடிட்டி இருக்கிற இடத்துலயோ மிக்ஸ் பண்றதை தவிர்த்துருங்க. மெலமின் பிளஸ் சீலருடைய கோட்டை அடிச்சுட்டு ஒரு 4-6 அது ட்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறம் 2nd கோட்டையும் அடிங்க. இப்பவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இப்ப என்னுடைய லெஃப்ட் சைட்ல நான் வேற ஒரு ப்ராடக்ட்டை வச்சிருக்கேன். இப்ப இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு நான் ரொட்டேட் பண்ணி பார்த்தனா சுத்தமா ரிஃப்ளெக்ஷனே இல்லைங்கிறது தெரியுது. ஆனா நம்மளுடைய ஷீன்லாக்க பாருங்க. நான் இதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. டாப் கோட்டிங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 320 சாண்ட் பேப்பரை பயன்படுத்தி மைல்டா சாண்ட் பண்ணுங்க. மெலமின் பிளஸ் டாப் கோட்டும் ஒரு 2-pack ப்ராடக்ட். பேஸை நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் அதை 9:1 ரேஷியோல அது கூட ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 25% SP58 தின்னரை இதோட ஆட் பண்ணிட்டு ஒரு 10 அதை அப்படியே விட்டுடுங்க. ஷீன்லாக் ப்ராடக்ட பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கு. இதுல எல்லோ டிண்டே இல்ல. ஆனா காம்படிஷன் ப்ராடக்ட பாருங்க, நாம அப்ளை பண்ண போற சர்ஃபேஸ் லைட் கலர்ல இருந்தா இந்த எல்லோ டிண்ட் அது மேல படியும். மெலமினோட டாப் கோட்டை அப்ளை பண்ணிட்டு 4-6 அதை காய விடுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதுதான் ரிசல்ட். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கிளாசினஸ் எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு பாருங்க. ஆனா லெஃப்ட் சைட்ல அவ்வளவா எதுவும் இல்ல. அண்ட் இதோட முக்கியமான டெஸ்டே இதோடைய ஸ்மெல் தான். நிச்சயமா நான் நினைச்சதை விட ஷீன்லாக்ல கம்மியா தான் இருக்கு. ஷீன்லாக் மெலமின் பினிஷஸ் 2 வகையில வருது. ஒன்னு இந்த கிளாசி பினிஷ், இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மேட் பினிஷ். ஆனா இதுல இருக்கிற போனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க வேற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாலிஷ்ல எல்லோ கலர் அதிகமாகும். ஆனா ஷீன்லாக் மெலமின் பிளஸ்ல அதுக்கான இடமே கிடையாது.